பாதை மாதிரி பெரும் பாத்துக்கோ யார் பாதையும் எனக்கு தேவையில்ல எனக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கிக்க எனக்கு தெரியும் எங்க போற இப்ப நீ உங்க யாரோட உதவியும் இல்லாம நான் பெரிய ஆளாய் காமிக்கிறேன் See you soon, brother. Dhruv, sonna kelu. Nevena, I'll drive. Hello. Hello, kalambi town. Sir, and the 10 million contract, namakku kadachidhu sir. Thank you. அதில் 5% நமக்கு ஹெல்ப் பண்ண ஒன்று கொடுத்துருங்க ஹலோ சார் நான் தான் கிராஃப்டர் மேகசைன்லேருந்து பேசுகிறேன் இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்களே வாட் ஹவு டு யூ நோ மை நம்பர் எதுவாக இருந்தாலும் மேனேஜர் கிட்ட பேசிக்கோங்க சார் கோச்சுக்காதீங்க ப்ளீஸ் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் ரோல் மாடலாக இருக்கீங்க உங்களை இன்டர்வியூ எடுத்தேனா நானும் உங்களை மாதிரி கொஞ்சம் பெரிய ஆள் ஆகணும் எதுவாக இருந்தாலும் 10 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிருங்க ஓகே சார் தேங்க்யூ 10 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிடலாம் 28 வயசில் 1000 கோடி ரூபாய் சொத்து இது எப்படி சார் சாத்தியம் எல்லாம் என் திறமைனால தான் திறமையா நீங்கள் வேலைக்கு போனது 21 வயசில் சார் 7 வருஷத்தில் எப்படி என் அப்பா எப்போவுமே ஒன்று சொல்லுவேன் இந்த உலகத்தில் எல்லாமே இருக்குது நமக்கு தேவையானதை நாம தான் தேடி எடுத்துக்கணும் எவ்ரிதிங் பிகான் வித் மை வெஜிடபிள் பிஸ்னஸ் சூப்பர் சார் சொல்லுங்கள் நான் சின்ன வயசில் வீட்டை விட்டு கோச்சில் ஓடி வந்துட்டேன் அதுக்கப்புறமா ஒரு காய்கறி கடையில் சேர்ந்தேன் தென் ஐ ஸ்டார்ட் மை ஓன் பிஸ்னஸ் இப்போ நான் பண்ணது பிஸ்னஸே இல்லை ஸ்டார்டிங் ஃப்ரம் மெடிசன்ஸ் டு நட்ஸ் பட் நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் நிறைய ஃப்ராட் வேலை இருக்குன்னு சொல்கிறாங்களே சார் அதுக்கு என்ன சொல்கிறீங்க ப்ரூவ் பண்ணி காட்ட சொல்லுங்கள் ஒத்துக்கிறேன் சார் நானே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எல்லா காய்கறி பழத்தையும் ஹைப்ரிட் ஆக்கிட்டீங்க ஃபர்டிலைசர்ஸ்லாம் போட்டு பெரிய சீக்கிரம் வளர வைக்கிறீங்க இது எவ்வளோ கெட்டதுன்னு உங்களுக்கே தெரியும் யார் உன் பேர் என்னன்னு மட்டும் சொல்லு என் பேர் குரு சார் அது எப்படி ஒரு பழத்துல வகையவே மாத்திடுறீங்க ஒரு வருஷத்துல வளர வேண்டிய செடியை 3 மாசத்துல வளர வச்சிருக்கீங்க ஜனங்களும் அது எவ்வளவு கெட்டதுன்னு தெரியாம வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நல்லா அனலைஸ் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ சார் இன்னும் நிறைய இருக்கு இதை பத்தி பேச ஆனா நீங்க போனை மட்டும் கட் பண்ணிடுறீங்க அப்புறம் உண்மையான பேர் என்ன ட்ராக் பண்ண ட்ரை பண்ணுறீங்களா இதெல்லாம் முடியவே முடியாது யார் டானி இப்போ உண்மையான பேரை சொல்லு மை நேம் இஸ் ஆதவ் ஆதவா அவ்வளோ வேலையில் இருக்கு நீ இவ்வளோ யோசிக்கும் போது ஒன்றுமே இல்லாமல் வெட்டியாக இருக்க நான் எவ்வளோ யோசிப்பேன் இதாச்சு உண்மையான பேரா நீ தான் பெரிய கண்டுபிடி என்னோட மொபைல் சிக்னல் கட் பண்ணியா என்ன வேணும் உனக்கு நீ ஓம் பொருள் விற்கிறதுக்காக மக்களை கவர்ற அவங்கள ஏமாத்துற அதை நீ நிறுத்தணும் என் சிஸ்டம் ஆக்ட் பண்ணியா உன் சிஸ்டம் ஆக்ட் பண்ணி 1 நிமிஷம் மேலே ஆகுது அதே இப்போ தான் நீ கண்டுபிடிக்கிற ரொம்ப விளையாடிட்டீங்க தம்பி என்னை பற்றி உனக்கு தெரியாது டே யாதவ் என்ன தம்பி சைலண்ட் ஆகிட்டீங்க கிட்ட பேசினே போகிற உங்ககிட்ட மட்டும்தான் ஹேக்கிங் கால் இருக்கா என்கிட்டயும் இருக்கு சோடியம் ஜெலட்டின் வச்சு ஃபேக் முட்டை செய்கிற நீ எல்லாம் பேசுகிறியா பாய்லர் கோழியை சாப்பிட்றதே தப்பு அதையும் நீங்கள் 40 நாளில் வளர வச்சு ஜனங்கிட்ட கொடுத்து புது புது நோயெல்லாம் பரப்பிட்டுருங்க ஜல்லிக்கட்டு பிரச்சனை நடந்தால் ஜெர்சி மாடுக்கிட்டேருந்து பால் எடுக்கிறீங்க அதை விற்கிறீங்க இதெல்லாம் பண்ணுற நீங்கள் சொகுசாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஏசி ரூமில் உட்காந்துட்டு இருப்பீங்க ஆனால் இதெல்லாம் சாப்பிட்ற ஜனங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் நீங்கள் கொடுக்குற மருந்து சாப்பிடுவீங்க நோயும் நீங்களே கொடுக்குறீங்க மருந்தையும் நீங்களே கொடுக்குறீங்க இதெல்லாம் ஒரு பொழப்பா கேவலமாக இல்லை யூனோ வாட் ஐ லைக் ஸ்னேக்ஸ் ஸோ மச் ஏன்னா கொள்ற விஷமும் அதுக்கிட்ட தான் இருக்குது குணமாக்குற மருந்தும் அதுக்கிட்ட தான் இருக்குது அதுபோல் நீங்கள் என்ன சாப்பிடணும் என்ன பண்ணுன்றதை கூட எங்களை மாதிரி கார்பரேட்னால முடிவு பண்ணுது என்ன அது திடீர் திடீர்னு சைலண்ட் ஆகிடுங்க பேசுங்க உன்னால் என் பேரே கண்டுபிடிக்க முடியல நீ எல்லாம் வேணாம் அசிமா பேச விரும்பல ஹலோ ஹலோ என் நம்பர் பண்ணுறான் நான் ஒரு நம்பர் தரேன் அந்த நம்பரை ஹேக் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ்னு ஃபுல்லாக சொல்லுங்க என்னடா என்ன ஹேக் பண்ணி ட்ரை பண்ணுறியா ஒருத்தன் இறங்கிட்ட நேரத்தில் சொல்றா நான் ஒரு மொபைல் நம்பர் தரேன் அது ஹேக் பண்ணி ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு உடனே சொல்ல சொல்லி தொலை 8939 6582 நம்மால சரி விடு நான் பார்த்துக்கிறேன்
என்னடா என்ன ஹேக் பண்ணி என்கிட்டே காசு கொடுக்குறீங்க? நான் ஏன் எல்லாரும் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்? ஓடையாளத்தை அடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகும். நீ தான் உன் ஸ்டடின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு அடையாளம் கூட இருக்காது, எல்லாத்தையும் அழைச்சிருவேன். பார்க்குறியா? ஜனங்களோட அவசரத்தையும் அலைச்சத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை சாதகமாக மாத்திர பிஸ்னஸ் மேண்டானா என்ன அழிக்க நினைக்காது. என்கிட்ட மாட்டினா அவ்வளோதான்டா நீ. சும்மா இங்கே இதையே சொல்லிட்டு இருக்காது. இங்கே யார் கெட்டவன்றது பிரச்சனையே கிடையாது. உன்னை விட நான் கெட்டவனா இல்லை என்னை விட நீ கெட்டவனான்றதான் மேட்ரு. என் ஃபோனில் ஒரே ஒரு பட்டன் நமக்குனா போதும், நீ நடுவு ரோட்டுக்கு வந்துடுவேன். பார்க்குறியா? நான் ஏன் அவன் கூட சண்டை போட்டுட்ருக்கேன்? என் 5 minutes ஒர்த்து தெரியுமா உனக்கு? உனக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லு. அது ஒன்றும் என் பேரே கண்டுபிடிக்கல. நீ நேர்மையாக சம்பாரிச்சா நான் ஏன்டா உனக்கு கேட்க போகிறேன்? நம்ம நாட்டில் எவ்வளோ 7 ஜனங்கள் இருக்காங்கன்னு தெரியுமா? ஒன்ன மாதிரி ஆளுங்களால் தானே நம்ம கவர்மெண்ட் கேவலமான ஸ்கீம்லாம் கொண்டு வராங்க. முதல்ல பேங்க் அக்கௌண்ட் வித் 0 balance சொன்னாங்க. அதுக்கப்புறம் மினிமம் பேலன்ஸ் இருக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மினிமம் டிரான்சாக்ஷன் இல்லைனா ஃபைன் பிடிப்பேன் வேறு சொன்னாங்க. உங்களை மாதிரி ஆளுங்க கடை வாங்கிட்டு ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க ஜாலியாக. அந்த கடன்லாம் நாங்கள் தான் கட்ட வேண்டியது இருக்கு. வேணாம் தம்பி, ரொம்ப விளையாடிட்டீங்க. உடனே அது என் பேருன்னு ரொம்ப சந்தோஷப்படாது. அது வேற யாரும் நான் சொல்கிறத நீ கேட்கணும். அதை இந்த உலகமே பார்க்கணும். நான் என்ன தாண்டா பண்ணணும்? எதுக்கு கவர்மெண்ட்டை பற்றிலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்? நான் சொல்கிற இடத்துக்கு வா. கேட்டு தான் நீ எப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தனா ரைட்ல ஒரு அப்பார்ட்மெண்ட் வரும். நீ யார்கிட்டையும் பேசாமல் உள்ளதா? என்னை விட்டுடு ப்ளீஸ். அப்போ இவ்வளோ நேரம் என்ன தைரியத்தில் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்? நீ வேலைக்கு ஆக மாட்டேன், அப்படியே கடைசி மாடிக்கு வா. நான் வந்துட்டேன். லிஃப்ட் வேலை செய்யி. 16 மாடி தானே, சீக்கிரம் நடந்து வா. ஹலோ, நான் மேலே வந்துட்டேன். இப்போ அப்படியே நீ மேலே இருந்துக்கிட்டு வந்து சாவேன். வாட், ஆர் யூ கிரேசி? சான்ஸே இல்லை. ஒருவேளை பயம் அங்குறியோ? நீ உன் மருந்து விற்கிறதுக்காக நம்ம நாட்டில் டெங்கு வர வச்சேடா, ஞாபகம் இல்லை? ஞாபகம் இல்லைங்க? தும்பி தெரியுமா? தும்பி அதான்டா டிராகன் ஃப்ளை. அது கொசுவை மட்டும்தான் சாப்பிடும். ஆனால் நீங்கள் அந்த தும்பி இனத்தையே வச்சிட்டீங்க. அதனால தான்டா நம்ம நாட்டில் கொசு நிறையாச்சு, டெங்குவும் எல்லாருக்கும் பரவி வந்தது. டெங்கு வர வர உங்கள் மெடிசன் வியாபாரம் சொல்லவே தேவை. குரு வாத வாத பிரணா வாடவ பேர் தான் என்னன்னு சொல்ல. நான் யாருன்னு தெரியுமா? ஐ மாதவ். இன்னொரு விஷயம் தெரியுமா? நீ யாரை சாவடிச்சுன்னு தெரியுமா? உன் தங்கச்சி. ஆதவ் நீயா? சரித்திரத்தை ஒரு நிமிஷம் பாருங்க. அதை நம்ம கற்றுக் கொடுத்தது ஒன்று தான். நாம் வாழணும்னா யாரை வேணாலும் எத்தனை பேரை வேணாலும் கொல்லலாம். கேன் நாங்கள் இல்லைனா உங்களுக்கு வேலையே கிடையாது. ஏன்டா எப்போ பாரு காசு திருடிட்டே இருக்க நீ? எனக்கு காசு தேவை, அதனால நான் திருடிக்கிட்டு இருக்கேன். அதான் நீ கேட்கும் போது தான் கொடுக்குறேன்ல, அப்புறம் என்ன? எனக்கு தேவையான அளவு கொடுத்தா நான் ஏன் உங்ககிட்ட கேட்க போறேன்? இவங்க ரெண்டு பேரும் உன்ன மாதிரி இடம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. ஆதவையும் தங்கச்சியையும் என் கூட கம்பேர் பண்ணாதீங்க. பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, பாதை மாறி பெரும் பார்த்துக்கோ. யார் பாதையும் எனக்கு தேவையில்லை. எனக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கிக்க எனக்கு தெரியும். எங்க போற இப்ப நீ? உங்க யாரோட உதவியும் இல்லாம நான் பெரிய ஆளாய் காமிக்கிறேன். சீசுன்றது த்ரூ சொன்னா கேளு. என்னடா காசு திருவண்டியா? இல்லடா வீட்டில் மாட்டிக்கிட்டேன். இப்போ என்ன வீட்டில் தானே மாட்டிக்கினேன், இல்லை புதுசாக நமக்கு? இல்லைடா வீட்டில் பிரச்சனை பெருசாகிடுச்சு, நீ வீட்டுக்கு போகிறதா இல்லை. டேய் நான் பார்த்துக்கிறேன், விடுடா. சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன்டா. டேய் நானும் சீரியஸாக தான் சொல்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். நீ ஒழுங்காக கீழே குதிச்சிரு. உன் விஷயத்தெல்லாம் வெளில சொன்னேன், ஜனங்களையும் நான் அடிச்சு கொண்டுருவான். இங்கே பாரு, நீ சொல்கிறதெல்லாம் என்னால் இங்கே பண்ணிகிட்டு இருக்க முடியும். யாரு? ஹே ஆதவ், சின்ன பையன் ரொம்ப மிரட்டுட்டீங்க போல. ஆம் த்ரூ. த்ரூ நீ?
எல்லா இடத்துலையும் நானே இருப்பேன்னு நினச்சியா? ஹீ இஸ் ஜஸ்ட் ஒன் ஆஃப் மை க்ளோன். என் நண்பன் என் கூட இருக்கிற வரைக்கும் என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. சீ யூ சூன் தம்பி.